औदन्वते महति सद्मनि भासमाने श्लाघ्ये च दिव्यसदने तमसः परस्मिन् अन्तःकळेभरमिदं सुषिरं सुसूक्ष्मं जातं करीशकथमादरणास्पदं ते। ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து 21வது பத்தியம். இந்த பத்தியமும் அந்தர்யாமி சுரூபத்தை பற்றி, 20வது பத்தியத்தில் எப்படி அந்த அந்தர்யாமி சுரூபமானது யோகிகளுக்கு தங்களுடைய தியான திசையில் விஷயமாறு சாதித்தார், புதுசாக உண்டாயிருக்கிற மேகத்தை கர்ப்பமாக உடைய ஒரு மின்னல் கீற்று அது மாதிரி எம்பெருமான் காட்சி அளிக்கிறானாம். அந்த மின்னலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்த மேகத்தை மாதிரி நவமேக கர்ப்பான்னு சாதிச்சார் அந்த சௌதாமணி சொல்லிச்சு. இது 20வது பத்தியத்தில் பார்த்தோம். இந்த 21வது பத்தியத்தில் எம்பெருமானுடைய சௌலபியத்தை ஸ்லாகிக்கிறார். அதாவது அவன் எங்கே இருக்கான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொன்னால் கூட அவனுக்கு விசிஷ்டமாக ஒரு இடத்த வேதமானது சொல்கிறது. ஸ்ரீவைகுண்டம்ன்றது நித்திய விபூதி, திருப்பார்கடல்ன்றது லீலா விபூதியை சேர்ந்தது, அது வியூகம்னு சொன்னோம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா அந்தர்யாமி, அர்ச்சை, விபவம்னு ஐந்து நிலைகள் பேசப்படுறது. இப்போ நித்திய விபூதியில் இருக்கான், திருப்பார்கடலில் இருக்கான் எம்பெருமான். இங்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வசதியான இடம், ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய இடங்கள்னு சாதிக்கிறார், ரொம்ப ஸ்லாக்கியமான இடங்கள். இப்படிப்பட்ட இடங்களில் இருந்துட்டு திகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே எப்படி நீ இந்த ஹிருதய குஹரத்தில், அது எங்கே இருக்குது, இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் பொல்லா அழுக்கும் அப்படின்னு அழுவா சாதித்தா மாதிரி அழுக்கு உடம்பு, அப்படிப்பட்ட அழுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய சரி அழுக்கு உடம்பில் கூட விசாலமாக இடம் கேட்டால் விசாலமாக இடம் இல்லை, ஒரு சின்ன குகரம், ஒரு சிறிய தகரம்னு சொல்லக்கூடிய சின்ன ஓட்டை, அங்கே வந்து நீ குடியிருக்கே, எப்படி இது உனக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடமாச்சு, உன்னால் அங்கீகாரம் செய்யப்பட்ட இடமாச்சுன்னு கேட்குறார். கதம் மாதனாஸ் பதம் தேனு, அதுக்கு பதில் என்னன்னு கேட்டால் அவனுடைய ஒரு சௌலபியம்தான். அதை அழகாக அந்த பத்தியத்தில் சாதிக்கிறார். ஜாத்தம் கரீஷ, ஜாத்தம் கரீஷன்னு சொன்னால் கரிகிரின் அதனே அத்தீரை பெருமாளே, ஜாத்தம் ஜாத்தம்னா ஆயிற்று, கதம் ஜாத்தம் எப்படி ஆயிற்று, இப்போ கேள்வி ஆயிடுது. ஜாத்தம்னு சொன்னால் பிகேம்னு அர்த்தம், கதம் ஜாத்தம்னு சொன்னால் ஹவு டிட் இட் பிகம் அப்படின்னு அர்த்தம் வருது. என்னவாச்சு, ஆதரண ஆஸ்பதம், ஆதரணம்னு சொன்னால் மரியாதை, ஆதரம் ஆதரணம்னா மரியாதை, ஆதிருத்திய அப்படின்னா மதிச்சுன்னு அர்த்தம், அனாதிருத்திய அப்படின்னா மதிப்பு கொடுக்காமனு அர்த்தம். இப்போ ஆதரணத்துக்கு ஆஸ்பதம், ஆஸ்பதம்னா ஒரு இருப்பிடம், ஏற்றதுன்னு ஆயிடுத்து. கதம் ஆதரணாஸ்பதம் ஜாத்தம், எப்படி இது ஒரு விரும்பத்தக்க ஒரு இடமாக ஆயிற்று, யாருக்கு, தே தேனா உனக்கு, தவ தே ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம் எதுன்னு கேட்டால் அந்த கலேபரம் சுசூக்மம் இதம் சுஷிரம். அந்த கலேபரம் சொல்லச்சு பொதுவாக அந்த கரண கலேபரம் சொல்கிற வழக்கம் உண்டு, சரீரத்தை குறிப்பிடச்சு கரண கலேபரங்கள், ஏன்னா அது ஒரு சேர்க்கை, சரீரன்றது 10-11 இந்திரியங்கள், மனசு சேர்த்தா அகங்காரம் பூதங்கள் இத்தியாதிகளுடைய சேர்க்கை, அதனால் கரண கலேபரம் சொல்கிற வழக்கம் உண்டு. இந்த அந்தஹா அந்த கலேபரம் சொல்லச்சு அந்த கலேபரத்துக்கு இடையில் நடுவில் சரீரத்துக்குள்ளே இருப்பதாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் சொல்ல சுசூக்ஷ்மம்னு சாதிச்சார். சூக்ஷ்மம்னாலே சிறியது, சுசூக்ஷ்மம் ரொம்ப சிறியது, மிகச்சிறியது. இதம் சுஷிரம், இந்த இதம் போட்டர், இந்த சுஷிரம்னு சொன்னால் அந்த துவாரம் அந்த குஹரம், இப்படி சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மிகச்சிறியதான இந்த துவாரமானது உனக்கு எப்படி விரும்பத்தக்க விரும்புவதற்கு ஏற்றதாக ஆயிற்று. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும், சொன்னால் தான் இது எடுபடும்.
இப்போ ஒருத்தருக்கு இருக்கிறதே சின்ன ஆற்றுல வாடகை இருக்க வாடகைக்கு இருக்கா வச்சுக்கோங்கோ, இருக்கிறதே அந்த ஆண் தான், வேறு வழி இல்லைன்றப்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெரிய பங்களா வச்சுட்டு இருக்கா, அந்த பங்களாவும் காலியாக இருக்குது, எந்த வில்லங்கமும் இல்லை. அப்படி இருக்கச்சேவே அதை விட்டுட்டு ஒரு சின்ன இடத்துல கொடுத்துனம இருக்கான்னு சொன்னால் அவளுடைய ஒரு எளிமையை குறிக்கும், அப்போ தான் அதுக்கு ஸ்லாகியம். அது மாதிரி இவனுக்கு எங்கே இடம் இருக்குன்னு சொன்னால், ஔதன்வதே மகதி சத்மனி தமச பரஸ்மின் ஸ்லாகியே திவ்ய சதனேச்ச பாசமானே. உன்னுடைய இடங்கள் என்ன? முதல்ல ஔதன்வதேன்னு போட்டுட்டார். உதன்வத்துன்னு சொன்னால் சமுத்திரம். நம்ம பூஸ்துதி அனுபவிக்கச்சே பார்த்தோம் 14வது பத்தியத்தில், ஔதன்வதே பயசி மஞ்சன மபியனைஷீஹி. அங்கே ஒரு நாடகம் ஆடல பூமி பிராட்டி ஔதன்வதேன்னு சொல்லிச்சு, அந்த கடலினுடைய நீரில் மூழ்குதலாக, மூழ்குதல் என்கிற நாடகத்தை நடித்து காண்பித்தான்னு சொன்னார். அது மாதிரி இங்கே ஔதன்வதேன்னு சொல்லிச்சு, உதன்வத்து சமுத்திரம், ஔதன்வதேன்றது அந்த கடலினுடைய, கடலுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய, சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மகதி சத்மனி. சத்மன்னு, சத்மன்னா இடம், உறைவிடம்னு அர்த்தம். சத்ம அதனுடைய சப்தமி ஏக, சப்தமி விபக்தி ஏகஜலம் சத்மனி. மகதி சத்மனி, மகத்தின்றது இப்போ சத்மனிக்கு விசேஷனம். மகத்தின் சப்தம் அது, நபும்சகலிங்கமாக இருக்கிறதுனால மகதி சப்தமி ஏகவச்சனம், மகதி சந்தனேன்னு கீதையில் வருது. அது மாதிரி மகதி சத்மனி திருப்பார்கடலுக்கு உட்பட்டதான ஒரு பெரிய இருப்பிடம் இருக்குது. அதில் பாசமானே, பாசமானேன்னு சொல்லிச்சு மிகவும் சிறப்புற்று விளங்குகிறது அந்த இடமானது. அதை காட்டிலும் ஸ்லாகியே ச திவ்ய சதனே, எங்கே இருக்குது? தமச பரஸ்மின், தமசா இந்த பிரகிருதி மண்டலுக்கு, பிரகிருதி மண்டலத்துக்கு தமசுன்னு ஒரு குறியீடு உண்டு. தமசகான்னு சொல்லிச்சு அது பஞ்சமய பக்தி, பரஸ்மின்னு சொல்லிச்சு அதை அதுக்கு அப்பாற்பட்ட. ஷஷ்டியாகவும் வச்சுக்கலாம் தமசகான்றது, அதாவது இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டது, அல்லது இந்த பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் அப்பாற்பட்டதான அப்படின்னு அர்த்தம் மாறுது. தமசகான்றது தமஸ் சப்தத்தினுடைய பஞ்சமி ஏகவச்சனம், ஷஷ்டி ஏகவச்சனம். பரஸ்மின், பரஸ்மின்னு சொல்லிச்சு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய, அதுவும் வந்து சப்தமி ஏகவச்சனம். ஸ்லாகியே திவ்ய சதனே, ஸ்லாகியேன்னு சொல்லிச்சு மிகச்சிறந்த, சதா பஷந்தி சூரையஹான்னு சொல்லிச்சு அந்த மாதிரி ஸ்ருதிகளில் எப்பயும் அங்கே சமகானமும் இல்லா ஒரு எப்பயும் எம்பெருமானுக்கு ஸ்துதி இருந்துகிட்டே இருக்காங்க வேதரூபமாக. அப்படி மிகச்சிறந்த ஸ்லாகிக்க, ஸ்லாகியம்ன்றது மிகச்சிறந்தது, வசத்தியானது. ஸ்லாகியே பரஸ்மின் இல்லை சப்தமி பக்தி, அது திவ்ய சதனேக்கு. சதனம்னாலும் வீடு, சதனம் சௌமிய சதனம் பேர் வச்சுக்கிறார். அது மாதிரி திவ்ய சதனே ஒரு உயர்ந்த, திவ்யம்னு போட்டு நித்திய பூத்தின்னு குறிப்பிடுறார். அங்கேயும் திவ்யமாக இருக்கக்கூடிய உறைவிடமும் பாசமானே விளங்கும் பொழுது, நன்றாக விளங்கும் பொழுது, எங்கே ஸ்ரீவைகுண்டம் என்ன, திருப்பார்கடல் என்ன, இப்படி இவ்வளவு இடம் இருக்கச்சே, அந்த கலேபரம் சுசூக்மம் இதம் சுஷிரம் தே கதம் ஆதனாஸ்பதம் ஜாத்தம் அப்படின்னு கேட்குறார். ஒரு கேள்வியா, இவ்வளவு விசாலமான வசத்தியான எப்பவும் ஸ்துதி பரமாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கச்சே, இருந்துட்டுருக்கச்சேவே எப்படி எங்களுடைய ஹிருதயத்தில் யோகிகளுக்கு புலப்பட்டாலும், யோகிகள் அல்லாதவாளுக்கும் அவளுடைய ஹிருதய குகையில் எம்பெருமான் இருக்கான், வீற்றிருக்கான். அதனால் இப்படி இந்த இடத்துல வந்து இருக்கியே அப்படின்னு அழகாக சாதிக்கிறார் இந்த 21வது பத்தியம். ஏற்கனவே 16வது பத்தியத்தில் நித்தியம் பரம் வரத சர்வகதம் சுசூக்மம் சாதிச்சாரங்க, அதே சுசூக்மம்ன்ற பதத்தை எங்கேயும் சாதிச்சிருக்கார். சுஷிரம் சுசூக்மம்னு ஸ்ருதியில் இருக்கிற பதங்களை பெரும்பாலும் சுவாமி அப்படியே பயன்படுத்துவார். இது அந்தர்யாமி ரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி ஒரு ஸ்துதியாக அமைஞ்சிருக்கு. இதனுடைய அன்வயத்தை பார்த்தோம்னா, கரீஷ ஔதன்வதே மகதி சத்மனி தமச பரஸ்மின் ஸ்லாகியே திவ்ய சதனேச்ச பாசமானே சதி அந்த கலேபரமிதம் அந்த கலேபரம் சுசூக்மம் இதம் சுஷிரம் தே கதம் ஆதரணாஸ்பதம் ஜாத்தம் அப்படின்னு கேள்வியாக முடிச்சிருக்கார். கரீஷ அத்திகிரி பெருமாளே ஔதன்வதே மகதி சத்மனி, உதன்வத்துனா சமுத்திரம், ஔதன்வதன்னு சொன்னால் ஔதன்வதன்றது அந்த உதன்வத் சம்பந்தம், அதுக்கு அதை சேர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ திருப்பார்கடலை சேர்ந்த மகதி சத்மனி, இப்போ ஔதன்வதேவும் சப்தமிய பக்தி ஏகவச்சனம் தான், அது சத்மனிக்கு விசேஷனம். திருப்பார்கடலை சேர்ந்த
மகத்தின்னு சொன்னால் பெரிய, சத்மனின்னு சொன்னால் உறைவிடமாக இருக்கக்கூடிய அதில். அப்புறம் இது தமசப்பரஸ்மின் ஸ்லாகியே திவ்ய சதனேச்ச, பிரகிருதி மண்டலுக்கு அப்பாற்பட்டதான ஸ்லாகியே மிகச்சிறந்த எந்த விதமான தோஷமும் மற்ற திவ்ய சதனேச்ச. இது ஸ்ரீவைகுண்டம். அப்படி இருக்கக்கூடிய நித்திய விபூதி அங்கே இருக்க, அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த உறைவிடமும் பாசமானே சதி நன்றாக சிறப்புற்று விளங்கும் பொழுது அந்த கலேபரம் சுசூக்மம் இதம் ஷரி சுஷீரம். அந்த கலேபரம் சொல்லிச்சு இந்த கரண கலேபரத்துக்கு இடையில் அந்தகான இன்சைடு, சுசூக்மம் இன்னும் மிக ரொம்பவும் சூக்மமான இதம் இந்த சுஷீரம் இந்த ஹிருதய குகையானது துவாரமானது. தே உனக்கு தபத்தே கதம் ஆதரணாஸ்பதம் ஜாத்தம் அப்படின்னு, ஜாத்தம்ன்றது இந்த நபும்சகலிங்கமாக இருக்குது, எப்படி உனக்கு இது ஒரு விரும்பத்தக்க இடமா ஆச்சு அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பதில் என்ன கேட்டால், அது உன்னுடைய சௌலபியமே அப்படின்னு பதிலாகுது. இது வரைக்கும் அந்தர்யாமி சுரூப வர்ணனமாச்சு. 22 சில பத்தியங்களை விபவ அவதாரத்தை சாதிக்க போகிறார். அதை அடுத்த ரெக்கார்டிங்கில் அனுபவிக்கலாம்.